சிவபுராண நூலை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெரியவர்கள் பாடலை மெதுவாக படிக்க வேண்டும், அது பெரிய கருத்துக்கள். அது சிவபுராணம் மிகப்பெரிய வல்லமுள் ஆசான் மாணிக்கவாசர் அருளியதா. அதில் நமச்சிவாயம் வாழ்கின்றார், நாதன் தாழ் வாழ்கின்றார். நமச்சிவாயம் வாழ்கன்னு சொன்னாரே, தலைவன் தானே, தலைவன் ஒருவன் தானே. அப்ப நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று ஏன் சொல்ல வேண்டும்? அப்ப தலைவன் இரவு இரண்டு பேரா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். தலைவன் ஒருவன் தான், ஆனால் முன்னே சொன்னது நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சொன்னார். அப்ப அவன் வேறு, நமச்சிவாயம் வேறு, நாதன் வேறா? பிரச்சனை வரும் அல்லவா? அப்ப கடவுள் ஒன்று என்று சொல்வதா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார், ஏகன் அநேகன் சொன்னார் இதே திருவாசகத்தில். இப்ப நமச்சிவாயம் வாழ்க என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நமச்சிவாயம் என்றால் பஞ்சபோதம் என்று பொருள்படும். நாய் என்றால் மண்ணு, நான் மண்ணு, நாம உந்திகமலம் தண்ணி. இப்ப மண்ணு இது இந்த உலகம் பூராவும், உலகம் என்பது தரை, தரையா இருப்பது மண்ணா இருப்பது நா. மா என்பது தண்ணி, அப்பு கடல். நாம தண்ணியும் மண்ணும், மண்ணும் தண்ணியும். அப்ப சி, நாம சி என்பது அக்னி சூரியன், வா காற்று, யா ஆகாயம். நமச்சிவாயம் வாழ்கின்றார், அது நல்லபடி வாழ வேண்டும். இந்த நம் இந்த நமச்சிவாயம் தோன்றி, இந்த பஞ்சபூதங்கள் தோன்றி பல லட்சம் கோடி வருஷம் ஆச்சு. பல லட்சம் கோடி ஆண்டுகள் இந்த நம இந்த நமச்சிவாயம் அந்த பஞ்சபூதங்கள் வாழ்கிறது. அதில் அதுக்கு அதுக்கு கோபம் வரக்கூடாது. குஜராத்தில் கோபம் வந்தது, மண்ணுக்கு கோபம் வந்தது. சும்மா ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி அப்படி ஒரு குழு குழுக்குச்சு. கிட்டத்தட்ட 28,000 வீடு தூள் தூளாக போச்சு, பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்துருக்கலாம், இன்னும் மிகுதியாகவும் இருக்கலாம், கணக்கு வரல. ஆனால் அது வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும். நிலநடுக்கம் வரக்கூடாது, பூகம்பம் பூகம்பம் நிலநடுக்கம் உண்டு தான், எரிமலை இதெல்லாம் வரக்கூடாது. அது நல்லபடியாக வாழணும். அப்போ அமைதி சாந்தம் உண்டாகும். வாழ்தல் வாழ வேண்டும் சொன்னாவே அங்கே சாந்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மண்ணு நிலநடுக்கம் கூட, மண்ணு மேலே தான் தண்ணி நிற்கிது, புயல் அடிக்குது, பெரும் பெருமழை. இப்போ ஒரிசாவில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள், பல லட்சம் கால்நடைகள் இறந்து விட்டது. கடலுக்கு கோபம் வந்துடுச்சு, அப்போ பெரும் புயல் ஏற்படுச்சு. அவர் மாணிக்கவாசர் சொன்னார், வாழணும் அப்படின்னா வாழணும்னு சொன்னால் சாந்தம் ஏற்படும். எப்போது உலகத்தை வாழ வைப்பது பஞ்சபூதங்கள், இதுக்கு தலைவன் தான், உலகத்தை பஞ்சபூதத்தை உருவாக்கினவன் தலைவன். அப்ப என்ன சொல்றாரு? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.